ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஒரு புது எபிசோட். இது என்ன அப்படின்னா, தமிழரும் வேதியியலும் அப்படின்ற ஒரு எபிசோட். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் வந்து அதாவது ப்ரீவியஸ் பீரியட்ஸில் வந்து கெமிஸ்ட்ரியை பற்றி பேசுனது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வியூ வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கும், யங் ஜென்ரேஷனுக்கும் தமிழில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குமான சில ஒரு அடிப்படையான விஷயங்களை சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க. அந்த லெசனில் இந்த நேம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் அப்படின்னா, ஜான் டால்டன், ஜேஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், போர், சோடிஞ்சர், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம், அதாவது மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம், ஆட்டமை பற்றி நிறைய பேசினவங்க, நிறைய ரிசர்ச். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே இவங்க டிரைவ் பண்ணது தான். ஸோ அதில் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜான் டால்டன். இந்த ஜான் டால்டன்றவர் தான் என்ன பண்ணார்னா, ஆட்டம்னு ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கவர் பண்ணார். அட் த சேம் டைம் அந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா 1803. அதே மாதிரி ஒரு கூடவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது என்னென்னா ஆட்டம் வந்து இன்டிவிசிபிள், அதாவது ஆட்டமை நீங்கள் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருந்தா, ஜான் டால்டன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1803. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஜே தாம்சன், அவர் பார்த்திங்கன்னா 1904. கிட்டத்தட்ட இவருக்கும் இவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 வருஷம் டிஃப்ரெண்ட். 100 வருஷம் கழித்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜேஜே தாம்சன்றவர் என்ன பண்ணுறாருனா, டால்டன் சொன்னது கரெக்டு தான், ஆட்டம் தான் வந்து பேசிக் மாடல், ஆட்டம் வந்து அவர் உடைக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் ஜேஜே தாம்சன் என்ன சொல்கிறாருனா, நீங்கள் ஆட்டம் என்ன பண்ணலாம், உடைக்கலாம். இவர் சொன்ன 100 வருஷம் கழித்து தான் ஜேஜே தாம்சன் என்ன சொல்கிறாரு, ஆட்டம் இஸ் ஏ டிவைசபிள் பார்ட்டிக்கல், டிவிசபிள், அதாவது உடைக்கலாம் அப்படின்றத சொல்கிறார். எப்போது, 1904. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரூதர் ஃபோர்ட், அதுக்கப்புறம் வந்து போர், அப்புறம் சோடிஞ்சர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு போனாங்க. பட் ஆனால் வந்து உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஔவையார் இருக்காங்க இல்லையா, ஔவையார் வந்து முத்தமிழ் சங்கத்தில் இருந்தவங்க, அவங்க 3rd century, அதாவது BCE-லேயே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ மாடர்ன் சயின்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது 1800, இப்போ நம்ம 2000 இருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு 200 வருஷம், ஒரு 200-250 வருஷத்தில் தான் வந்து ஆட்டமை பற்றி இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, இவ்வளவு இது இருக்குது. பட் அப்போயே 3வது தமிழ் சங்கம் இருக்கும் போதே ஔவையார்ன்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு மேஜரான விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். ஸோ இப்போ பாருங்கள், அப்பயே அதாவது 3rd century ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தை என்ன, அணுவை. ஆக்சுவலாக இந்த அணுவைன்றது தான் இங்கே ஆட்டம்னு மாறி இருக்குது அப்படின்னு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஐ மீன் சில தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பட் மேட்ரு என்னென்னா, இவங்க இந்த வேர்டு என்ன வேர்டுன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, அணுவை துளைத்து அப்படின்னா என்னென்னா, இருக்கிறதுலே ஒரு சின்ன பார்ட்டிக்கல் இருக்குது, இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட்டு ஃபார்ம் அதுதான், ஒரு பெரிய பார்ட்டிக்கல் எல்லாமே அந்த சின்ன பார்ட்டிக்கலால் ஆனது, அதை துளைத்து, அதை துளைக்க முடியுமான்னு கேட்டால் அதையும் என்ன பண்ணலாம், துளைக்கலாம், ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல், அதையும் துளைக்கலாம். துளைச்சி 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல், அந்த 7 கடலையுமே அந்த சின்ன இதுக்குள்ளே உடச்சி உள்ளே என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும் அப்படின்னு யார் சொல்கிறா, ஔவையார். அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த குரலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து விநாயகர் அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம், கணேஷ் அந்தாதி, அணுவிற்கு அணுவாய், அணுவிற்கு அப்பால். அதாவது என்னென்னா, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல் ஆட்டம், அந்த ஆட்டமுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா விநாயகர் இருக்கார் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஔவையார் சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ மாடர்ன் சயின்ஸ் வந்து ஒரு 250 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என்ன இருக்குது, டெவலப் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்மளுடைய ஔவையார் தமிழ் சங்கத்தில் இருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா அணுன்ற வார்த்தையை அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா 19வது நூற்றாண்டில் தான் என்னது, ஜேஜே தாம்சன் என்ன சொல்கிறாரு, ஆட்டமை உடைக்க முடியும்னு சொல்கிறாரு. பட் ஔவையார் பார்த்திங்கன்னா அப்போயே எப்போ 3rd century என்ன பண்ணியிருக்காங்க, அணுவை உடைக்க முடியும், உடச்சி அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், 7 கடலையுமே வைக்கலாம் நம்ம, அந்த அளவுக்கு அந்த அணுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சொல்ல போனா இந்த தேரியை சொன்னவர் யாருன்னா, ரூதர்ஃபோர்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆட்டத்தோடைய நியூக்ளியஸ்க்கும் ஆட்டத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை பத்தி ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் பால் எடுத்துக்கோங்க, ஒரு கிரிக்கெட் பால் தான் உங்கள் நியூக்ளியஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த கிரிக்கெட் பாலில் நீங்கள் என்ன போகணுன்னா 5 கிலோமீட்டர் தூரம் போகணும். எவ்வளோ தூரம் போகணும், 5 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எலக்ட்ரான் அப்பியரன்ஸ் ஆகும் அப்படின்னு யார் சொல்கிறா, ரூதர்ஃபோர்ட். அப்போ ஆட்டம்குள்ளே அவ்வளோ இடம் இருக்குதுன்னு யார் சொல்கிறா, ரூதர்ஃபோர்ட். ஔவையார் அதை அப்போயே என்ன சொல்லியிருக்காங்க, 3rd century சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்து வர இந்த சீரியஸில் வந்து இந்த மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் வந்து
கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம சயின்டிஸ்ட்டுக்கும் என்ன தொடர்புன்றதை நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.